Good evening, so in the February month, full world celebrate panno World Cancer Awareness Month. So nama eppome edho or vyadhi patti pesumbodhu mind la enna varum, indha vyadhi enakku varalam, idhu or corona irukkumbodhu nama corona yosikkalam, enakku covid varadhukku chance irukku, illa or diabetes patti pesumbodhu ella yosikkalam, enakku sugar varalam, illa idhu or adhe maari cancer patti pesumbodhu So, anybody can get cancer. யாருக்கு வேணாலும் கேன்சர் வரலாம். இதை ஒரு ஏஜ்ல கூட வரலாம். சில்ட்ரன்ஸ்க்கு வேற கேன்சர், கிட்ஸ்க்கு வேற கேன்சர் இருக்கும், லேடிஸ்க்கு வேற கேன்சர் இருக்கு, ஜென்ட்ஸ்க்கு வேற கேன்சர் இருக்கு. மோஸ்ட்லி பெரும்பாலும் கேன்சர் வரதுக்கு ஏஜ் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் தான். பட் நோபடி இஸ் இம்யூன். யாருக்கு வேணாலும் இந்த கேன்சர் வரலாம். ஈவன் அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸ்க்கு, எல்லாத்துக்கும் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு. ஸோ அதுக்குதான் இதை ரொம்ப முக்கியமானது நம்ம எதாவது தெரிஞ்சுக்கணும். தட் வாட் ஆர் த இந்த ரீசன்ல இருந்து நம்ம யோசிக்கணும். ஓகே, எனக்கு இந்த வியாதி வரதுக்கு சான்ஸ் இருக்கு, நான் எப்படி இருக்கு ப்ரிவென்ஷன் பண்ண, எப்படி அட்டென்ஷன்ல இருக்கணும். அடுத்து ரெண்டு நம்ம விஷயம் ரொம்ப முக்கியமான இதுல என்ன இருக்கு, ஒரு கேட்டகரி இருக்கு அவங்க எல்லாத்துக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு, ஒரு கேட்டகரி இருக்கு அவங்க எல்லாத்துக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்கு. அதுக்கு நம்ம லாங்குவேஜ்ல சொல்றோம், மெடிக்கல் லாங்குவேஜ்ல ரிஸ்க் ஃபேக்டர். ஸோ கேன்சர் யாருக்கு ஜாஸ்தி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்புறம் இம்பார்ட்டன்ட் இருக்கு லேடிஸ்க்கு, ஸ்பெஷலி ரொம்ப யாருக்கு வெயிட் கெயின், ஒபிசிட்டி ரொம்ப குண்டா இருக்காங்க, அவங்களுக்கு பாடியிலே ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ் வரது வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இருக்கு நம்ம ஆக்குபேஷன், நம்ம என்ன வேலை பண்ணணும். நிறைய ஃபேக்டரிஸ்ல வேலை பண்றாங்க, லைக் இந்த கிளாஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பண்றாங்க, இல்ல அஸ்பெஸ்டாஸ் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸ், அவங்களுக்கு ஒரு வேற வேற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப் கேன்சர் வருது. அதுக்கப்புறம் வந்து இன்ஃபெக்ஷன், எப்படி எப்போ கோவிட் கொரோனா வைரஸ்ல இருந்து வந்து அதே மாதிரி சில வைரஸ் இன்ஃபெக்ஷன்ல இருந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு. அந்த வைரஸ் எல்லாம் என்ன, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ரொம்ப காமன் காஸ் ஆஃப் கேன்சர் சர்விக்ஸ், கர்ப்பை வாய் கேன்சர் காரணம் இது ஹெச்பிவி. அடுத்தது ஹிப்படைட்டிஸ் வைரஸ், ஹிப்படைட்டிஸ் வந்து இது லிவர் சம்பந்தம், கண்கள் சம்பந்த கேன்சர் வரலாம். அதுக்கப்புறம் இருக்கு ரேடியேஷன் எக்ஸ்போசர், சம்ஹவ் நம்ம ரேடியேஷன் எல்லாம் இதுல இருந்து எக்ஸ்போஸ் ஆகி கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இருக்கு, நம்ம லேடிஸ்க்கு பீரியட்ஸ் எல்லாம் வரது போதே நிறைய ஹைஜீன் மெயின்டெனன்ஸ் இல்ல,
எல்லாமே நம்ம என்ன ரூல்ஸ் இருக்கு, கிளீனிங் வைக்கல, அதெல்லாம் தந்து இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு அடுத்து கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு. இதெல்லாம் ஸ்மால் ஸ்மால் திங்ஸ் இருக்கு. யார் இந்த மாதிரி ரிஸ்க் கேட்டகரியில் இருக்காங்க அவங்க ரொம்பவே கான்சியஸ் இருக்கணும். அவங்களுக்கு எப்பயுமே பாடியில எதுவுமே அப்நார்மலா ஆகுது, அதுக்கு பத்தி ரொம்ப அலர்ட் இருக்கணும். அடுத்த க்வெஸ்சன் வந்து ஓகே இதெல்லாம் காரணம் இருக்கு, இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர், பட் எனக்கு அப்படி தெரியும் எனக்கு பாடிக்கு வந்து கேன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்ன வயசுல இருந்தே நம்ம கான்சியஸ் இருக்கணும். நம்ம நார்மல் பாடி எப்படி நம்ம நார்மல் தெரிஞ்சதால அடுத்து எதுவும் வித்தியாசம் பாடிக்குள்ளே வந்துச்சுன்னா நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு பாடியில ஃபேஸ்ல நார்மல் தான் இருந்தாங்க, திடீர்ல ஒரு மச்ச மாதிரி இருக்கு, இல்லை ஒரு ஸ்பாட் மாதிரி இருக்கு, அந்த புதுசு. அண்ட் டெய்லி டெய்லி நீங்க சேஞ்ச் பாக்குறாங்க, அதுல சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ரொம்ப நான் ரொம்ப வருஷம் இருந்தே இல்லை, திடீர்னு வந்துச்சா அண்ட் கண்டினியூஸ் அதெல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. சேஞ்ச் எந்த மாதிரி, சைஸ் பெருசு ஆகிட்டே இருக்கு, இல்லை எதுவுமே 3D மாதிரி ஆகுது, இல்லை ரொம்ப இச்சிங் மாதிரி ஆகுது. ஸோ இதை மீனிங் தான் அப்நார்மல், முன்னாடி இல்லை எப்போ வந்துச்சு, அந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம கான்சியஸ் இருக்கும். கேன்சர் பொறுத்த வரைக்கும் பாடியில 100 types ஆஃப் கேன்சர் இருக்கும். மேலிருந்து தலையிலிருந்து கீழே வரைக்கும் நிறைய டைப் கேன்சர் இருக்கும். முக்கியமான கேன்சர் ஒரு ஒரு பார்ட்டோட கேன்சர் வரும்போது எப்படி ப்ரெசென்ட் ஆகும் அதை நம்ம ஷார்ட் டிஸ்கஷன் இன்னைக்கு பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணோம். சப்போஸ் ஒருத்தருக்கு டவுட் இருக்கு, ஃபர்ஸ்ட் மைண்ட் வந்துச்சா ஃபர்ஸ்ட் ஆர்கன் பாடிக்கு இருக்கு பிரெயின், பிரெயின் கேன்சர் எப்படி ப்ரெசென்ட் ஆகும். ஸோ கேன்சர் ப்ரெசென்ட் ஆகுது அண்ட் வேற வியாதியிலே சம்திங் வித்தியாசம் சிம்டம்ஸ் கிடையாது. பிரெயின் பூல்ல ஒருத்தருக்கு ப்ளீடிங் ஆயிடுச்சு சேம் டைப் ப்ரெசென்ட் ஆகும், ஒருத்தருக்கு கேன்சர் ஆயிடுச்சு அதே மாதிரி ப்ரெசென்ட் ஆகும். எக்ஸாம்பிள், ரொம்ப வாந்தி வந்துட்டே இருக்கும், ரொம்ப ஹெடேக் இருக்கும், இந்த மாதிரி ஹெடேக் முன்னாடி ஃபீலே ஆகாது, திடீர்னு ரொம்ப ஹெடேக் வந்துட்டே இருக்கும், இல்ல பார்க்கும் போதே டபுள் விஷன் சொல்லுவாங்க, ஒருத்தரை பார்க்கும் போதே டபுள் மாதிரி நடக்கும் போதே நல்ல பேலன்ஸ் பண்ணிட்டே நடக்க முடியாது. இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு, பிரெயின் டியூமருக்கு அப்படி சிம்டம் கொடுக்கலாம். பட் இந்த சிம்டம் வந்தாலே கேன்சர் உள்ள இருக்கும் அந்த மாதிரி கிடையாது. இது நார்மல் வேற வியாதி சம்பந்தே இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரலாம். அடுத்து நமக்கு பாடி பாட்டு போகும்போது அடுத்து வந்து வாய் ஓரல் கேவிட்டி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம இப்பதான் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் தட் இந்தியால டொபாக்கோ புகை ரொம்பவே ஜாஸ்தி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி யார் இதெல்லாம் ஜாஸ்தி யூஸ் பண்ணணும் அவங்க கண்டிப்பா கண்டிப்பா அவங்க வாயை செக் பண்ணணும். அதுல என்ன இருக்கலாம், சப்போஸ் வாயில ஒரு அல்சர், ஒரு பொண்ணு மாதிரி இருக்கு, ரொம்ப நல்ல வந்து இருக்கு, நிறைய விட்டமின் மாத்திரை சாப்பிட்டாங்க, நிறைய வண்ணி மாத்திரை சாப்பிட்டாங்க, இல்ல மவுத் வாஷ் யூஸ் பண்ணி இருந்தால் அதை பொண்ணும் சரியா ஆக மாட்டேங்குது. அது மீனிங் அதுல ஒரு சான்ஸ் இருக்கு அதுல கேன்சர் டெவலப் ஆகுது. ஸோ சொல்லுவாங்க நான் ஹீலிங் அல்சர், ரொம்ப நாள்லயே ஒரு வாயில் பொண்ணு இருக்க ஹீல் ஆக மாட்டேங்குது. அதோட நார்மல் இருக்கு, திடீர்ல பல்லு லூஸ் ஆயிடுச்சு, டூத் லூஸ் ஆயிடுச்சு, அந்த மாதிரி நம்ம எல்லாமக்கு வயல் போட்டு இருக்கு, எல்லாம சம்மந்த கேன்சர் அந்த மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். சில டைம்ல அதுலயே சப்போஸ் ஒயிட் ஸ்பாட் மாதிரி கூட வாய்ப்புள்ள இருக்கலாம். இதெல்லாம் இருக்கு வாய்ப்பு சம்மந்த சிம்டம்ஸ். அடுத்து நம்ம போறோம் த்ரோட் ஏரியா. த்ரோட் ஏரியால ரெண்டு மூணு பார்ட் இருக்கு. மோஸ்ட் காமன் என்ன இருக்கும், பேஷண்ட் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, என்ன ஃபீல் ஆகுது, சாப்பிடும் போது சரியா முழுங்க முடியும், ஸ்வாலோயிங்ல ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல சாலிட் சாப்பிட முடியும், கொஞ்ச நாள் கழிச்சு சாலிட் சாப்பிட முடியாது, அப்புறம் கஞ்சி எல்லாம் கொடுக்க முடியும், கொஞ்ச நாள் கழிச்சு தண்ணி கூட கொடுக்க முடியாது. ஸோ அதை சொல்லுவாங்க நமக்கு முழுங்க முடியாது, அந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம த்ரோட் கேன்சர்ல இருக்கலாம். இன்னொரு என்ன முக்கியமான இதா இருக்கு சிம்டம்ஸ் இருக்கு, நம்ம நார்மல் பேஷன்ல ஃபீல் பண்ணணும், பேஜ் மாறிச்சு ஹோர்ஸ்னஸ் சொல்லுவாங்க, நார்மல் வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி நமக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகும் போதே வாய்ஸ் ஆகுது, அந்த மாதிரி வாய்ஸ் ஆகும் போதே ஒரு சிம்டம் கேன்சருக்கு இருக்கலாம். பட் இதே சளி எல்லாம் குடிச்சிச்சு அதில் கூட எப்படி த்ரோட் மாறும், பட் இதை கொஞ்சம் ஷார்ட் டியூரேஷன். கேன்சர்ல என்ன இருக்கும், ஒரு மாஸ் 2 மாஸ் 3 மாஸ் வரைக்கும் நீங்க என்ன மருந்து மாத்திரா நீங்க சூடு தண்ணி குடிச்சாலும் அதை மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அதெல்லாம் குரல் எல்லாம் சரியா ஆகாது. ஸோ இதே ஒரு சைன் சிம்டம் இருக்கு கேன்சர். அது எல்லாமே காலத்துல கட்டி மாறி வரலாம், இதை ஒரு ஏரியால இருக்கு, அது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் இருக்கு ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்கு மேல அந்த கட்டி சரியா ஆக மாட்டேங்குது, த்ரோட் சம்பந்தம் கேன்சர் த்ரோட் சிம்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம போறோம் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேன்சர். அந்த கேன்சர் இருக்கு ஃபுல் வேர்ல்ட்ல லேடிஸ் நம்பர் 1 கேன்சர், அதா இருக்கு மார்பக புற்றுநோய், பிரெஸ்ட் கேன்சர். நம்ம நல்லாவே கவனிக்கணும், எப்படி ஒரு லேடிக்கு தெரியும் தட் அவங்களுக்கு கேன்சர் மாதிரி கட்டிக்கு சான்ஸ். ஸோ என்ன பார்க்கணும்,
மார்பிலே ஒரு கட்டி இருக்கு, வலி இல்லாம பெயின்லெஸ் லங், வலி இல்லாம கட்டி இருக்கும் போது ரொம்பவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கட்டி சின்னதா இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் மெதுவா மெதுவா பெருசாகிட்டே இருக்கும், வலி இல்லாம இருக்கும். நோட்டீஸ் பண்ணும் போதே நம்ம சப்போஸ் நம்ம ஒரு சுண்டல் மாதிரி சைஸ்ல இருக்கும், ஒரு மாசத்துல லெமன் சைஸ்ல இருக்கும், அந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் காம சுத்தி கண்டிப்பா நம்ம பார்க்கணும், காம் திடீர்ல உள்ள போயிடுச்சு, இல்ல காம பக்கத்துல ஸ்கெல்ல அல்சர் மாதிரி வந்துச்சா, இல்ல காம அமுத்து போது பிரஸ் பண்ண போது அதாவது பிளட் மாதிரி வந்துச்சா, இதெல்லாம் சிம்டம்ஸ் கேன்சர் இருக்கலாம். அப்புறம் நம்ம மாடு சம்பந்த ஏரியா இருக்கு, அக்கல் ஏரியா, அக்கல் ஏரியா கூட ஒரு கட்டி மாதிரி நெறி கட்டி மாதிரி வரலாம். மார்க்கு தோல்ல நம்ம ஆரஞ்சு எப்படி சாப்பிடும் போதே அதுக்கு ஒரு இந்த கவரிங் இருக்கும், அதை சொல்லுவாங்க ஆரஞ்சு பீல் அப்படின்னு. ஸ்கெல்ல டாட் 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 மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு, அதெல்லாம் மார்பு சம்பந்த கேன்சர் அப்படி பிரசென்ட் ஆகலாம். முக்கியமான இருக்கு பெயின்லெஸ் கேன்சருக்கு கட்டி, மார்பு கேன்சருக்கு பெரும்பாலும் கட்டிங்க வலி இருக்காது. அடுத்த முக்கியமான கேன்சர் இருக்கு லங், இல்லை நோரியல் கேன்சர். லங் கேன்சர் அகெயின் ஜென்ட்ஸ்க்கு மேல்க்கு நம்பர் ஒன் காஸ் ஆஃப் டெத் ஃபுல் வேர்ல்ட்ல. இதுல இன்னும் இது கேன்சர் கொஞ்சம் லேட் தெரியும், இதுக்கு லேட் தெரியும் பிகாஸ் நோரியல் நம்ம பாடிக்கு உள்ள இருக்கு, அதை கையில தொட்ட தெரியாது. ஸோ யார் முக்கியமா யார் இதுக்கு இதை பத்தி கவனிக்கும், யார் ஸ்மோக்கிங் 15 இயர்ஸ் மேலே யார் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஸோ எப்படி ப்ரெசென்ட் ஆகும், ப்ரீதிங்லேயே டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், இருமல் வந்துட்டே இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிட்டே இருக்கும், சில லேட் ஸ்டேஜ்ல என்ன ஆகும், நம்ம இருக்கும் போதே பிளட் வரும். ஸோ ரொம்ப ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இருக்காது, பட் நீங்க ஓவரால் என்ன ஃபீலிங் ஆகுது, எனக்கு ரொம்ப டயர்ட் ஃபீல் ஆகுது, என்ன பண்ணாலும் நமக்கு ரொம்ப மூச்சு வாங்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஸோ அதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் போதே. பிளஸ் ஒருத்தரை ஸ்மோக்கிங் பண்ணாங்க அண்ட் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்துட்டு கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஒரு டவுட் மனசுல வைக்கணும். அடுத்து நம்ம போகுது நம்ம புன்னைக்குடல் இல்ல வயிர் சம்பந்தம் இல்ல குடலோட சம்பந்தத்துக்கு கேன்சர் எப்படி பிரச்சனை. ஸோ இதெல்லாத்துல என்ன ஆகும், ரொம்ப ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் இல்லாமல் சில பேர் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க வாந்தி வந்து, எதை சாப்பிட்டாலும் ஒரு நாள் கழிச்சு இல்லை ரெண்டு நாள் கழிச்சு அதே சாப்பிடுவோம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கலாம். இல்ல ரொம்ப கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது, ஃபுல்னஸ் ஆஃப் ஃபீல் ஆகுது. அப்புறம் பிளாட்டிங் சிஸ்டம் எப்போனாலும் கேஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும், வயிறு கிளீன் ஆகாது, மோஷன் நல்லா வரமாட்டேங்குது, இல்ல மோஷன் கருப்பு கலர் போகுது, சில பேருக்கு மோஷன் போகும்போது ப்ளீடிங் ஆகுது. பெரும்பாலும் இந்த பிளட் வலி இல்லாம இருக்கும், இப்போ கிட்னில ஸ்டோன் இருக்கும் போது இல்ல கல் இருக்கும் போது நமக்கு வலி வரும், வயிறு வலி வரும், வயிறு வலி சேர்த்து. பட் கேன்சர் இருக்கும் போதே வலி எல்லாமே யூரின்ல பிளட் வரும்போது ஒரு சந்தேகம் கண்டிப்பா மைண்ட்ல வரணும், கேட்டா கேன்சர் இருக்கலாம், யூரின் வராம இருக்கலாம், லேட் ஸ்டேஜ்ல ரொம்ப பேக் பெயின் மாதிரி இந்த மாதிரி கூட பிரசன்ட் ஆகலாம். அடுத்து நம்ம போறோம் இம்பார்ட்டன்ட் இருக்கு லேடிஸ்க்கு என்ன இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூட்ரஸ், எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கேன்சர் ரொம்ப காமன் இருக்கு. ஸோ யூட்ரஸ் சம்பந்த கேன்சர் இருக்கு. ஒரு லேடிக்கு நார்மல் ஒரு லேடிக்கு மெனோபாஸ் அப்புறம் மெனோபாஸ் மீனிங் ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டே இருக்கு, அரௌண்ட் ஒரு 45 to 50 இயர்ஸ் கூட மென்சஸ் ஸ்டாப் ஆகும், டீட் ஸ்டாப் ஆகும், ஸ்டாப் ஆயிடுச்சு, 2-3 வருஷம் நல்லா தான் இருந்தது, திடீர்ல திருப்பி டீட் வர மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு டிரா கூட இந்த மாதிரி பிளட் வந்துச்சா அது மீனிங் ஒரு சிம்டம் கேன்சருக்கு இருக்கலாம். ரொம்ப வெள்ளை கலர் ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது, அதுல ரொம்ப ஸ்மெல் வர மாதிரி இருக்கு, இல்ல கொஞ்சம் சம்திங் இத நார்மல் பீரியட்ஸ்ல இருந்து கொஞ்சம் மாறுது, ஒரு 2 பீரியட்ஸ் 2 மென்சஸ் கூட திருப்பி திருப்பி ப்ளீடிங் வந்துட்டே இருக்கு, இதெல்லாம் ஒரு சிம்டம் கேன்சருக்கு இருக்கலாம். ஸோ முக்கியமான என்ன இருக்கு, ஒரு வாட்டி தீட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பீரியட்ஸ் திருப்பி வந்துச்சு அதை ரொம்ப கான்சியஸ் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு ஓவரி கருப்பை முட்டை கேன்சர், இதை இந்த கேன்சர் கூட ரொம்பவே லேட் ப்ரெசென்ட் ஆகும், பிகாஸ் கருப்பை முட்டை நம்ம பாடிக்கு உள்ள இருக்கு, வெளியில இருக்க திங்ஸ் நமக்கு தெரியும், ப்ளீடிங் அந்த தெரியும் வந்து கருப்பை முட்டை யூஸ்லி 70% லேடிஸ் ரொம்பவே லேட் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க.
இதுக்கு பிகாஸ் வயிறு கொள்ள இருக்கும் போதே மிஸ் பண்ணுவாங்க, ஓகே வயிறு ஃபுல் மாதிரி ஆகுது இல்ல சாப்பிட முடியல அப்படின்னு யோசிச்சுவாங்க. ஓகே நான் நல்லா சாப்பிடேன், இன்னைக்கு ஜாஸ்தி சிக்கன் சாப்பிட்டேன், இன்னைக்கு மசாலா ஐட்டம் ஜாஸ்தி சாப்பிட்டேன், அதுதான் வயிறு இருக்கா. அதா வச்சு வச்சு கொஞ்சம் லேட் ஆயிட்ட கேன்சர் பிரசென்ட் ஆகும். சோ கர்ப்பமட்ட கேன்சர் எப்படி பிரசென்ட் ஆகும், வயிறு புஸ் மாதிரி ஃபீல் ஆகும், வயிறு பெயின், வயிறு வலி வரலாம், வாந்தி மாதிரி வரலாம், பசி கம்மியாகலாம், இதெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கு கருப்பமட்ட கேன்சர். அடுத்தது லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு ரெண்டு பேருக்கு பிரைவேட் பார்ட்ஸ் எப்படி கேன்சர் வரலாம், ப்ரெசென்ட் ஆகலாம். ஏதோ ஒரு பார்ட்ல கொஞ்சம் அல்சர் மாதிரி இருக்கும், இல்லை பொண்ணு மாதிரி இருக்கும், ரொம்ப நாள் வந்து இருக்கு பட் ஹீல் ஆக மாட்டேங்குது, அது சேம் திங் நான் ஹீலிங் அல்சர் மாதிரி ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இது எனி திங் பாடியில் இருந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் மெயின் முக்கியமான கேன்சர்ஸ் தான். அடுத்து நம்ம போறோம் பிளட் கேன்சர். ஸோ பிளட் கேன்சர் ரொம்ப காமன் கேன்சர் கிடையாது, ரொம்ப ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் கிடையாது, பட் எப்படி நம்ம இதை ப்ரெசென்ட் ஆகும், சிம்பிள் காய்ச்சல் ஃபீவர் இருக்கு, ஃபீவர் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கு, எல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு பார்த்தாச்சு பட் சரியா ஆக மாட்டேங்குது, ஒரு சிம்டம் இது பிளட் கேன்சர் சம்பந்தத்தில் இருக்கலாம். அதுக்கு பிளட் கேன்சர் அடுத்து நம்ம அதை டெஸ்ட்ல தான் இதை டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ பட் இதை ஃபீவர் வந்து ப்ரெசென்ட் ஆகணும். அடுத்த நேரத்து கொஞ்சம் அடிபட்டுச்சு, ஒரு ப்ரூசிங் சொல்றாங்க, ப்ளூயிஷ் டிஸ்கலரேஷன், ஸ்கின்க்கு மேலே ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஃபார்ம் ஆகும், இல்ல ப்ளீடிங் கம்ஸ் சொல்லுவாங்க, கம்ஸ் வந்து நமக்கு பல்ல பக்கத்துல இருந்து ப்ளீடிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீல் ஆகும், அதெல்லாம் பிளட் கேன்சருக்கு சிம்டம்ஸ் இருக்கும். அடுத்து நம்ம இருக்கோம் ஸ்கின் கேன்சர். ஸோ ஸ்கின் கேன்சர் இந்தியாவில வந்து ஸ்கின் கேன்சர் வேற நம்ம ஃபாரின் கண்ட்ரியில பார்த்துருக்காரு, ஃபாரின் கண்ட்ரியில நிறையாவே தோல் சம்பந்த கேன்சர் வரும், நம்ம கண்ட்ரியில கேன்சர் கொஞ்சம் ரிஸ்க் கம்மியிட்டு இருந்தால் அத எப்படி பிரசென்ட் ஆகும். தோல் கேன்சர் ரெண்டு டைப் இருக்கு, ஒரு டைப்போட கேன்சர் ஒரு பக்கம் வரும், அதே ஏரியால மட்டும் பெருசாயிட்டு இருக்கும், அப்படி எதுக்கு சொல்லுவாங்க, அதுக்கு பேசல் செல் கார்சினோமா, அதுல என்ன இருக்கும், சின்ன புண்ணு மாதிரி இருக்கும், அதை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும், அந்த ஏரியால மட்டும் பெருசாயிட்டு இருக்கும். இன்னொரு என்ன இருக்கு, நம்ம பாடியிலே மூல் இல்ல மச்ச மாதிரி இருக்கு, அந்த மச்ச சைஸ் பெருசாகுது, இல்ல பிளாக் கலர்ல இருந்து வேற கலர் ஆகும், ப்ரௌன் கலர் ஆகும், சைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, சைட்லே ரொம்ப இச்சி இருக்கும், இல்ல ப்ளீடிங் மாதிரி ஆகலாம். ஸோ இதோ ஒரு போல் ரொம்ப நல்ல இந்த பாடியில இருக்கு, திடீர்னு அதுக்கு கேரக்டர் மாறுது, வேற மாதிரி சேஞ்ச் ஆகுது, நம்ம கண்டிப்பா இதுக்கு கவனிக்கும், பிகாஸ் இந்த மாதிரி ஒரு கேன்சர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் இருக்கு, நம்ம குழந்தைக்கு சில்ட்ரனுக்கு கேன்சர் வரும் வராது, அதாவது ஒரு மைண்டே டவுட் இருக்கும், சில கேன்சர் ஸ்பெசிஃபிக் இருக்கு மட்டும் சில்ட்ரன் போகும். ஸோ எப்படி நம்ம இதை தெரியும், ஓகே ஒரு சைல்டுக்கு இந்த மாதிரி கேன்சர் இருக்கு, ஸ்பெஷலி நம்ம என்ன பார்க்குறோம், நாம எல்லா அம்மா தான் குழந்தைங்க குளிக்கி வைக்கிறாங்க. ஸோ குளிக்கி வைக்கும் போதே நம்ம சோப்பு எல்லாம் போடும்போது திடீர்ல வயிறுல ஒரு ரொம்ப ஃபுல்னஸ் மாதிரி ஒரு பட்டி மாதிரி தெரியும். ஸோ இதான் ரொம்ப முக்கியமான கிட்னி சம்மந்தப்பட்ட கேன்சர் இருக்கு, பெரும்பால் எப்படிதான் டயக்னோஸ் ஆகுது, குளிக்கி வைக்கும் போது திடீர்ல வயிறு ரொம்ப டைட் இருக்கு, ஹார்ட் இருக்கு, வயிறு இருந்து பட்டி மாதிரி ஃபீல் ஆகுது, அதான் ஒரு சிம்டம். அப்புறம் கண்ணு சம்பந்த கேன்சர் அப்படி இருக்கும், கண்ணுல நார்மல் நம்ம எப்படி பிளாக் கலர் தெரியும், இல்ல சில பேருக்கு ப்ரௌன் கலர் தெரியும், திடீர்ல நமக்கு ஒயிட் தெரியல, ரொம்ப கம்மி வயசு இந்த மாதிரி தெரியல, ஒரு சிம்டம் இருக்கலாம், இதுதான் மே சில்ட்ரன் சம்பந்த கேன்சர் இந்த மாதிரி மே ப்ரெசென்ட் ஆகலாம். ஸோ இத முக்கியமான கேன்சர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஓவரால் என்ன இருக்கு, இப்படி முதல்ல நான் சொல்லிட்டேன், நம்ம பாடிக்கு பத்தி சின்ன வயசுல இருந்தே கான்சியஸ் இருக்கணும், நார்மல் என்ன இருக்கு புரிஞ்சுக்கணும், என்னோட பாடி எப்படி இருக்கு அதை புரிஞ்சுக்கணும், இதுல எதுவுமே அப் நார்மல் ஆயிடுச்சு, ஒரு வித்தியாசம் கட்டி முன்னாடி இல்ல புதுசு வந்துச்சா, முன்னாடி எப்பவுமே நோட்டீஸ் பண்ணல, எப்போதான் ஆயிடுச்சு, அண்ட் சைஸ்ல பெருசாயிட்டே இருக்கு, பெயின் இல்லாம. செகண்ட் அல்சர் இல்ல புண்ணு, இத ஒரு ஏரியால இருக்கலாம், வாயில இருக்கலாம், கால இருக்கலாம், இல்ல அடிபட்டுச்சு அந்த ஏரியால இருக்கலாம், ரொம்ப நல்லது பொண்ணு இருக்கு சரியா மாட்டேங்குது, நான் ஹீலிங் அல்சர். இது ஒரு பாடி பார்ட்ல இருந்தே வாந்தி பண்ணும்போதே, இரும்பு போதே, மோஷன் போகும்போது, யூரின் போகும்போது, இல்ல லேடிஸ்க்கு நார்மல் இருந்தே வேற மாதிரி ப்ளீடிங் ஆகும் போது, எனி டைப் ஆஃப் ப்ளீடிங் இத ஒரு கேன்சரோட சிம்டம் இருக்கலாம். மஞ்சள் காமன் முக்கியமான வரும், இல்ல பித்து பை கல் எல்லாரும் வரும், பட் கேன்சர் சம்பந்தம் மஞ்சள் காமல் எப்படி இருக்கும்,
அதை ஒலி இல்லாமல் ப்ரோக்ரெசிவ் பெயின்லெஸ் ஜாயிண்டிஸ் சொல்லுவாங்க. ஜாயிண்டிஸ்ல யூஸ்வலி சம்மந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிம்டம்ஸ் இருக்கு. இதுல என்ன இருக்கும், வயிறு உப்புஸ் மாதிரி ஃபீல் ஆகலாம், பெயின் கிடையாது. பட் எல்லா டைம் டெஸ்ட் பண்ணும் போது வந்து டிராமா பெரியிட்டே இருக்கும், ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை கேன்சர் சம்மந்தத்து ஜாயிண்டிஸ் 50% ஆகலாம். அடுத்தது ஹோல் பாடியில ரொம்ப லேட் ஸ்டேஜ் இருக்கும் போது கேன்சரோட நாலாவது ஸ்டேஜ்லயே பெரும்பாலும் கேன்சர் ரொம்ப பெயின் ரெப்ரசென்ட் ஆகும். ஒரு பார்ட் வந்து வேற பார்ட்டு கேன்சர் பரவச்சுகள், போன் பெயின், பேக் பெயின், இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஆகலாம். ஸோ இதெல்லாம் லேட் ஸ்டேஜ் சிம்டம்ஸ். பட் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகும் போது கேன்சருக்கு கட்டி இல்லை அல்சர் மாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்துக்கு சொல்யூஷன் நம்ம ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு திங்ஸ் யோசிக்கும். இது எல்லா சிம்டம்ஸ் நம்ம மைண்ட்ல வச்சுட்டு ஓகே நாளைக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை கேன்சர் இருக்கும் அந்த மாதிரி மாதிரி கிடையாது. பட் இது ஒரு சிம்டம் வித்தியாசம் பாடியிலே நமக்கு தெரியுதா, அது என்ன இண்டிகேஷன், தட் போயிட்டு நம்ம கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்டே கன்சல்ட் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி மெசேஜ் டுடே, தட் எப்படி எனக்கு தெரியும், ஒன்லி பை அவேர்னஸ் நமக்கு தெரியும் எப்படி எனக்கு கேன்சர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ எனி டவுட் இருக்கு நம்ம இந்த சேட் பாக்ஸ்ல போட்டுக்கலாம், இதே ஒரு ரிலவெண்ட் டவுட் நம்ம இங்கே ஆன்சர் பண்ணி போவோம். இதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்ல நம்ம ஈச் சாட்டர்டே வாக்கு வார் இந்த மாதிரி பேசிக்கோம், சின்ன சின்ன கொஸ்டின் வச்சுட்டு அதை எலபரேட் பண்ணிட்டு என்ன டவுட் யாருக்கு இருக்கு நம்ம இதை கிளியர் பண்ணுவோம். தேங்க்யூ.